மனிதனுடைய ரூஹ் அந்த உயிர் பிரிகின்ற நேரத்திலே அல்லாஹ்வின் மீது உண்டான ஆர்வத்தால் உடனடியாக தனது உடலிலிருந்து வெளியேறி அப்படியே துடிக்கும், சீக்கிரமாக என்னை இந்த உடலிலிருந்து வெளியேற்றி என்னை அல்லாஹ்விடம் கொண்டு, ஷௌக்கன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசையால் அந்த உயிர் மலக்குடைய கைக்கு செல்வதற்கு, பிறகு அடுத்த மலக்குடைய கைக்கு செல்வதற்கு அந்த உயிர் முந்தும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுவதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசை, இந்த ஆர்வம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு இது உள்ளத்திலே ஆழமாக பதியுமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஈமான், நம்முடைய அமல், நம்முடைய வணக்க வழிபாடுகள், நம்முடைய இஹ்லாஸ், மன தூய்மையிலே உயிரோட்டம் இருக்கும். கண்ணியத்திற்குரிய அறிஞர் இமாம் அப்துல் வாஹித் இப்னு ஸைத் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய மாணவர்களிலே ஒருவர் அல்லாஹ்வின் மீது உண்டான ஆசையை, மறுமையின் மீது உண்டான ஆசையை பற்றி கூறும்போது அவர்கள் கூறுவார்கள், யா இஹ்வதா அலா தபுக்குன ஷௌக்கன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது உண்டான ஆர்வத்தால் நீங்கள் அழ வேண்டாமா? அப்படி கேட்கிறார்கள். அலா தபுக்குன ஷௌக்கன் இலல்லாஹ், உங்களுக்கு அழுகை வரவில்லையா அல்லாஹ்வின் மீது உண்டான ஆர்வத்தால்? அன்பு சகோதரர்களே, இதைத்தானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து கொண்டு ரஜுலுன் ஜக்கரல்லாஹ், தனிமையிலே அமர்ந்தான், அல்லாஹ்வை நினைத்தான், அவனுடைய இரண்டு கண்களில் இருந்தும் அப்படி அழுகை பீறிட்டுக் கொண்டு வந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே. அன்பு சகோதரர்களே, இதான் அல்லாஹ்வின் மீது உண்டான ஷோக். தன்னுடைய பாவத்தை நினைத்து மழலாம், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைத்து அதற்கு நன்றி குறைவாக செய்திருக்கிறேனே என்றும் அழுகை வரலாம், அல்லாஹ்வின் மீது உண்டான அன்பினாலும் அழுகை வரலாம். சில நேரத்திலே நீண்ட நாட்களுக்கு பிறகு பெற்றோர் பிள்ளைகளை சந்திக்கும் போது, கணவன் மனைவியை சந்திக்கும் போது, நண்பன் நண்பனை சந்திக்கும் போது சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் அழுவதை பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவின் மீது இதைவிட அன்பும் ஆர்வமும் ஆசையும் ஒரு அடியானுக்கு இருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கூறுவார்கள், நரகத்தின் அச்சத்தால் நீங்கள் அழ வேண்டாமா? யார் நரகத்தின் அச்சத்தால் அழுகிறார்களோ அல்லாஹ் அவர்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இரண்டு கண்களை அல்லாஹ் நரகத்தின் மீது ஹராமாக்கி விட்டான். ஒன்று என்ன கண்? எந்த கண் அல்லாஹ்வுடைய பாதையிலே முஸ்லிம்களை பாதுகாத்ததோ, இரண்டாவது கண் அல்லாஹ்வுடைய பயத்தால் நரக தண்டனையை நினைத்து அழுத கண். சகோதரர்களே, மேலும் அவர்கள் கூறுவார்கள், அலா தபுக்குன கௌஃபம் மினல் அதஷி யௌமல் கியாமா, மறுமை நாளின் தாகத்தை நினைத்து நீங்கள் அழ வேண்டாமா? நீங்கள் அழுங்கள், அழுங்கள், அல்லாஹ்வுடைய அச்ச